நாகை மாவட்டத்தில் தொடர்ந்து பெய்து வரும் கனமழை காரணமாக 22,551 ஹெக்டேர் நெற்பயிர்கள் நீரில் மூழ்கியுள்ளன. இதுகுறித்து நமது செய்தியாளர் பார்த்திபன் விவசாயிகளிடம் நடத்திய கலந்துரையாடலை தற்போது பார்க்கலாம். நாகப்பட்டினம் மாவட்டத்தில் பெய்த கனமழை காரணமாக விவசாய நிலங்கள் முழுமையாக நீரில் மூழ்கியுள்ளது. தற்பொழுது நாகப்பட்டினம் அருகே உள்ள பாளையூர் கிராமத்தில் நம்ம இருக்கிறோம். நம்மிடம் விவசாயிகள் இருக்கிறார். இங்கே உள்ள பாதிப்புகள் குறித்து அவர்களிடம் கேட்கலாம். இப்போ நாகப்பட்டினம் மாவட்டத்தில் பெஞ்ச மழையினால் இந்த பகுதியில் உங்களுக்கு எந்த மாதிரியான பாதிப்புகள் ஏற்பட்டிருக்கு? நீங்கள் எவ்வளோ சாகுபடி பண்ணீங்க? நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு 4 ஏக்கர் சாகுபடி பண்ணிகிட்ருக்கேன். 4 ஏக்கரில் பார்த்தீங்கன்னா 3 முறை இதோட வெள்ளம் வந்து ஃபுல்லாகவே எங்களுக்கு இதாகிட்டு அழிச்சிருச்சு. அதாவது இப்போ எங்களுக்கு வந்து நிவாரணம்னு ஒன்று ஏதாச்சும் அறிவித்தாதான் இதுலேருந்து நாங்கள் மீள முடியும். அவ்வளோ கஷ்டத்தில் நாங்கள் இருக்கிறோம். இப்போ 3 வாட்டி சாவடி பண்ணி 3 வாட்டியுமே இப்போ வெள்ளம் வந்து எங்களை அடிச்சிருச்சு. தண்ணி இதுவரையிலையும் வடியவே இல்லை. மழை விட்டு விட்டு பெய்துன்னு சொல்லிட்டு நாகை மாவட்டத்தில், ஆனால் எங்களை பொறுத்தவரை தண்ணி வடியவே இல்லை. வர தண்ணி ஃபுல்லாக எங்களை தான் வந்து பாதிக்குது. அதனால் எங்களுக்கு தண்ணி வடிய வேணா சுத்திர வடியலை. பார்த்தீங்கன்னா தெரியும், கடல் போல் காய்ச்சி அடிக்குது உங்களுக்கு. பார்த்தீங்கன்னா தெரியும் எப்படி இருக்குன்னு. சுத்திர அதை பயிரை பார்த்தீங்கன்னா போய் ரொம்ப அழுகி குல கொளுத்து போய் நிலமையில இருக்கிறோம் நாங்கள். இதுக்கு வந்து மத்திய அரசு மாநில அரசு சேர்ந்து ஏதாச்சும் எங்களுக்கு ஹெல்ப் பண்ணால் தான் இப்போக்கி எங்களால் மீள முடியும் இதிலேருந்து. இப்போது இந்த நாகப்பட்டினம் மாவட்டத்தில் கடைமடை பகுதியில் தண்ணீர், அதாவது டெல்டா பகுதியிலேருந்து வரக்கூடிய தண்ணீர் அனைத்தும் இங்கேருந்து வடியலை அப்படின்னு சொல்கிறீங்க. இதற்கு எந்த மாதிரியான உங்களுக்கு இங்கே பாதிப்புகள் இருக்குது? அந்த பாதிப்புகளை சரி செய்ய என்ன நடவடிக்கை எடுக்கணும்? எங்கள் பகுதியில் பொறுத்த வரைக்கும் திருச்சியில் தஞ்சாவூர் பிற மழை தண்ணி கூட எங்கள் கடைமடை நாகப்பட்டினம் பகுதியோடய தான் வருது. நீண்ட நெடியாக ஒரு கடற்கரை உள்ள பகுதி கிட்டத்தட்ட ஒரு 100 கிலோமீட்டருக்கு மேலே இருக்குது. தேவநதி வடிகால் வாய்க்கால் இருக்குது, கழுவையாறு இருக்குது, ஓடம்போக்கி பாசனம் இருக்குது, தேவநதி எல்லாமே எங்கள் பகுதியோடு தான் தண்ணி வடியணும். இந்த பொதுவாக மேலக்கோட்டை பாசனில் இருக்கக்கூடிய தேவநதியினுடைய அந்த முகத்துவாரம் உள்ள கடல் முகத்து அங்கெல்லாம் ஆழப்படுத்தணும். இன்னும் ஓடம்போக்கி பாப்பாக்கள் நிறையங்குடி பகுதியெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா கரையே கிடையாது. ஒட்டு மொத்தமாக ஊருக்குள்ளே தண்ணி போகிறது, அந்த ஆறே காணும்போ அதெல்லாம் அகலப்படுத்தணும். அங்கே இருக்கக்கூடிய குட்டைகள் நிறையா இருக்குது, மீன் வளர்க்குறாங்க, அதாவது உப்பு தண்ணியில் மீன் வளர்க்குறாங்க, அதெல்லாம் வந்துட்டு அகற்றினால் மட்டும்தான் கடலுக்கு நேரடியாக தண்ணி போகும். இந்த குறிப்பாக வந்து இருக்கக்கூடிய சட்ரஸ் எல்லாம் பராமரிக்கணும். என்ன அளவோ வியோட்ட அளவு இருக்கோ அதன் அடிப்படையில் நீர்வள ஆதாரப்பு மூலியமாக எல்லாத்தையும் அகலப்படுத்தணும். ஆறுகளை முழுவதுமே இந்த ஜீப்பு போகும்னு சொல்லுவாங்க, அந்த கரையை காணுப்போம், அதெல்லாம் அகலப்படுத்தி கொடுத்தாலும் மட்டும்தான் நாங்கள் மீள முடியும். இந்த குறிப்பாக இப்போ எல்லா பகுதியுமே கிட்டத்தட்ட 16 ஹெக்டேருக்கு மேலே எங்கள் நாமக்கல் மாவட்டத்தில் தாரடி பயிர் வந்துட்டு பாதிச்சிருக்குது. தாரடி பயிரை பொறுத்தவரை 30 நாள் பயிர் தான், சம்பா பயிர் 54 பயிர். எங்களுக்கு முழுமையாகவே 3 தடவை முழுகி முழுகி வடியுதுங்கிறப்ப அதோடய பிளகினா இட்டு போச்சு. இங்கே இருக்கக்கூடிய சத்து பொருள் மேலோட்டம் அளவுலாம் கரைஞ்சி போச்சு. அப்படிங்கிறப்ப 2 முறை 3 முறை உரம் கொடுத்து எங்களுக்கு பலன் இல்லாமல் தான் இருக்குது. மத்திய மாநில அரசுகள் மீண்டும் இந்த பகுதிக்கு ஒரு குழு அனுப்பி கூடுதலான நிவாரணம் கொடுத்து எங்களுக்கு 1 ஏக்கருக்கு குறைஞ்சபட்சம் 25,000 ரூபா நிவாரணம் கொடுக்கணும், இடுபொருள் நிவாரணம் கொடுக்கணும். கொடுத்தா மட்டுமே எங்களுக்கு மீள முடியும். இல்லைனாக்கா அந்த விவசாயிகள் வருங்காலங்களை செய்ய முடியாமல் மாற்றுத் தொழிலை நோக்கி வேறு மாவட்டத்துக்கோ வேறு மாநிலத்துக்கோ விவசாயிகளும் விவசாய கூலி தொழிலாளர்களும் போகக்கூடிய சூழல் இருக்கும். அரசு வந்துட்டு நிச்சய நடவடிக்கை எடுக்கணும். நாங்கள் காத்துக்கிட்டு இருக்கிறோம். கடைமடை மாவட்டமான நாகப்பட்டினம் மாவட்டத்தில் உள்ள ஆறுகள் வாய்க்காலில் உள்ள அடைப்புகளை முதலில் தூர்வாரி அந்த நீரை வெளியேற்றுவதற்கு தமிழக அரசு முதற் முயற்சியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கே வி பார்த்திபன், நியூஸ் 7 தமிழ், நாகப்பட்டினம்.